சீமான் வந்து உண்மையிலேயே வந்து கட்சி அரசியலை தவிர அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. சரி, இது சொல்றாரு, அவர்கிட்ட என்னைக்கு அது ஒரு தீர்வு இருக்கா, உடனே நான் அவரெல்லாம் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு பேசக்கூடியவர் தான் அவர். அவர் வந்து ஏதோ சினிமா டைலாக் மாதிரி என்ன பேசிட்டு இருக்காரு. மைக்ரன்ட் லேபர்ஸ் பயமுறுத்துறது மூலமா பாஜகவுக்கு என்ன கிடைச்சிடும், குறிப்பா பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இது ரெண்டையும் அவங்க குறி வைக்கிறதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த ஏன் முக்கியத்துவம் வாங்கிதா பாக்கப்படுதுன்னா, குறிப்பாக அவர்கள் பயன்படுத்திய அந்த புகைப்படம் இருக்கு இல்லையா, அந்த சமூக வலைதளங்கள்ல அவர் அந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பயன்படுத்தின புகைப்படம். இப்படி தொடர்ச்சியா வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சது திமுக தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. என்ன வர வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க, அரநாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சகாக்கள் செய்வதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு அவரோட நிச்சயமா பயப்படுறாங்க. அந்த திமுக திமுக வைத்து அறைகோள் இருக்குல்ல, தமிழகம் திமுக வந்து தமிழகத்துக்கு வெளியில வந்து ஒன்றும் பெரிய ஆளுமை செலுத்த போறது கிடையாது. இல்ல வாக்கு வங்கி அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தவறுன்னு கேட்கிறேன், இங்க இந்த மாநிலத்தின் ஒரு மொழி இருக்கு, இங்க இருக்கிறதுக்கான ஒரு கலாச்சாரம் இருக்குது, இதுக்கு ஒன்று அரசியல் இருக்கு. நீங்கள் வந்து யாரு வந்து இங்க வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களை அண்ணாமலை பேசினாரு அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து வழக்கு பதிவு செய்யறப்ப அதை அவர் சேலஞ்ச் பண்றாரு, முடிஞ்சா என்ன கைது செய்யுங்க. எதுக்கு முதல்ல கைது செய்யணும், சீமான் தான் இதற்கான காரணம், அவர் தான் வெறுப்பு பிரச்சாரம் இல்ல, அவர் அவர் அதுல சில தவறுகள் செஞ்சிருக்காங்க இல்லன்னு மறுக்க முடியல. தமிழர்கள் இங்கிருந்து போய் பெங்களூர்லயும் மும்பையிலயும் டெல்லியிலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு இந்த நிலை வந்து தொழிலாளர்கள் தான், அதுதான் நான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய பார்வையில வந்து நம்ம வந்து மைக்ரேட் லேபர் தானே, அது நீங்க என்ன மாதிரியான தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைபவர் பத்திரிகையாளர் திருமிகு கார்த்திகேயன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தனது ஆட்சி அதாவது திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான சதி நடைபெறுது, சாதி மத கலவரங்களை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்துவதற்கான முயற்சி நடைபெறுது அப்படின்று ஒரு பகீர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த குற்றச்சாட்டின் பின்னணியை நீங்க என்ன பாக்குறீங்க, குறிப்பா அவர் யார் குறிப்பிடுறார்? நேரடியாக சொல்லலைனாலும் அவர் குறிப்பிடுறது வந்து பாரதிய ஜனதா கட்சியை தான் குறிப்பிடுறார். இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கான பின்புலம் என்பது கடந்த ஒரு வாரமாக நடக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் இங்க வந்து பணிபுரியக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களுக்கான அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கட்டவிழ்த்தப்படப்பட்டு அதன் எதிரொலியாக வந்து இரண்டு அரசாங்கத்துக்கும் இடையேயான கருத்து பரிமாற்றம் எல்லாம் நடந்து அங்கிருந்து கமிட்டி எல்லாம் வர்றது. இந்த பின்புலத்தில் தான் அவர் பேசுகிறார், அவர் நேரடியாக இந்த விஷயத்தை தான் இப்போ குறிப்பிட்டு பேசுகிறார். ஆனால் யாருன்னு குறிப்பிடலை, ஆனால் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றத நம்ம அந்த மூலத்தை வந்து போய் பார்க்கும் பொழுது முதல் முதலில் அது தொடங்குவது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு இல்லையா, பீகாரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனும் சரி, அங்கே முக்கியமான நபர்கள் வெரிஃபைட் ட்விட்டர் ஹேண்டில், பாரதிய ஜனதா கட்சியுடைய பீகார் மாநிலத்தின் வெரிஃபைட் ட்விட்டர் ஹேண்டில் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ, அதுக்கும் தமிழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கோ ஒரு சம்பவத்தில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வேறுதோ ஒரு மாநிலத்தில் தாக்கப்பட்ட சம்பவத்தை தமிழகத்தில் நடந்தது போக சித்தரித்து ஹிந்தி பேசும் நபர்களை வந்து வடமாநில தொழிலாளர்களை தமிழகத்தில் வந்து ஒரு 12 பேரை வந்து தாக்கி கொல்லப்பட்டதாக புனையப்பட்ட ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து வதந்தியை பரப்பி விடுறாங்க. அதை வந்து எண்டாஸ் பண்ணும் விதமாக ஒரு அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் அவருடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் அவரும் அந்த தகவலை வந்து சமூக ஊடகங்களில் இதை எடுத்த வந்து அங்க இருக்கக்கூடிய வடநாட்டில் முக்கியமான பத்திரிகைகள் ஒன்று வந்து அதிகமாக சர்க்குலேட் ஆகக்கூடிய இந்தி பத்திரிகை, அங்கே வந்து தைனிக் பாஸ்கர்ன்ற பத்திரிகை அது செய்தியாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி அங்கே வந்து ஒரு பேசுபொருளாகி அங்கே ஆளுநருடைய பதில் ஆளுநருடைய உரைக்கான பதில் வந்து சட்டமன்றத்தில் வரும் பொழுது அந்த அப்போ இந்த பிரச்சனை எழுப்பப்படுது, பெரிய ஒரு பேசுபொருளாக அந்த மாநிலத்தில் மாறுது. அதைத்தான் வந்து இவர் குறிப்பிடுறார். ஆனால் இப்போ பாஜக அரசு நினைச்சா திமுக ஆட்சி அப்படி கலைச்சிட முடியுமா என்ன, எஸ்ஆர் பொம்மை வழக்கெல்லாம் வந்து ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது, பட் இவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதைத்தான் அவரை வந்து முதலமைச்சர் வெளிப்படுத்துறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது நடந்த பின்புலம்ன்றது ரொம்ப முக்கியம்.
முக்கியம். 1ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய 70வது பிறந்த நாளில் வந்து பாரதிய ஜனதா அவனுடைய எதிரான ஒரு பெரிய முழக்கம் தேசிய அளவில் எடுத்து வைக்கப்படுது. அகிலேஷை தவிர எல்லா கட்சிகளாலும் பெரிய அளவில் ஃபருக் அப்துல்லா, குறிப்பாக பீகார் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி, அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜேடியினுடைய தலைவர், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிஜேபிக்கு எதிரான தேசிய அளவில் ஒரு அணிதிரல் நடக்கணும் அப்படின்றத வலுவாக முன்னிறுத்துறார். ஃபருக் அப்துல்லா அவர்களும் அதே போன்ற கருத்தை வைக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பாக காங்கிரசுடைய தேசிய தலைவர், அவர்கள் முன்பு சொன்னது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி 2024 அமையுன்றதை வந்து திருத்தம் செய்து ஃபருக் அப்துல்லா வந்து ஒரு கோரிக்கை மேடையில் வைக்கிறார். அதுக்கு இணங்கி அவர் சொல்றார், நாங்கள் எப்பொழுதுமே வந்து பிரதமர் வேட்பாளர் யார் யார் தலைமைன்றது சொல்லவே இல்லைன்னு அவங்க டைல்யூட் பண்ணி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்ப தேசிய அளவுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா அது மாறுது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக. அதுல வந்து வலுவாக 3வது இனி என்பது தேவையற்ற பாரதிய ஜனதாவை மட்டுமே வந்து வலுப்படுத்தும், பாரதிய ஜனதாக்கு எதிரான வந்து ஒரு கூட்டணியை வந்து பலவீனப்படுத்தும்ன்றத வெளிப்படையாக திட்டவட்டமாக வந்து ஸ்டாலின் வந்து சூழ வைக்கிறாருங்க. அந்த அதுல அதனால அந்த காரணத்தினால ஒரு 3வது அணி உருவாகிறதுக்கான தேவையில்லை, இடவே இல்லை. அது வந்து நடைமுறை சாத்தியம் பெற்றதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம இவர்கள் அது எதிர்கட்சிகள் வந்து வலுவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒன்றிணையணும் அப்படின்ற கருத்தை முன்மொழிகிறார். அதை வந்து வழிமொழிகிறாங்க அந்த அங்கிருந்து வரது வடக்குல இருந்து வந்தக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக தேஜஸ்வி யாதவ் பீகார்ல இருந்து. அடுத்த நாளே வந்து இந்த புரளி ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக அவர்கள் பயன்படுத்திய அந்த புகைப்படம் இருக்கு இல்லையா, அந்த சமூக வலைதளங்கள் அவர் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பயன்படுத்தின புகைப்படம் சென்ற ஆண்டு ஸ்டாலின் அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் சந்தித்த ஒரு நிகழ்வை எடுத்து அந்த புகைப்படத்தை பயன்படுத்துறாங்க. எப்போ இந்த முழக்கத்தை வைத்து இவர்கள் முன்மொழிந்து ஸ்டாலின் முன்மொழிந்து அவர்கள் குறிப்பாக தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லை வரை பாரதிய ஜனதா கட்சி செல்லக்கூடும் அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம் தான் நான் சொல்றேன். இது முதல்லாம் கிடையாது, ஏன்னா உத்தரப்பிரதேஷ் தேர்தல் நடந்தப்போ உங்களுக்கு நல்ல பிரச்சாரத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ பீகார்லயும் தேர்தல் கிடையாது, உத்தரப்பிரதேசம் இது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றத நாம இதல புரிஞ்சுக்க முடியுது. பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற ஒரு தேசிய அளவில் ஒரு பிஜேபிக்கு எதிரான 3வது அணி அல்லாத ஒரு அணியில திரளும் அப்படின்ற அந்த முழக்கம் வந்து எவ்வளவு அச்சுறுத்துது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது நம்ம பயப்படுறாங்களா? நிச்சயமா பயப்படுறாங்க. அந்த திமுகன்றது திமுக வைத்த அரைகோல் இருக்குல்ல, தமிழகம் திமுக வந்து தமிழகத்துக்கு வெளியில வந்து ஒன்றும் பெரிய ஆளுமை செலுத்த போறது கிடையாது, இல்ல வாக்கு வங்கி அரசியல் இல்ல. ஆனால் இது போன்ற ஒரு தேசிய வந்து திமுக இருக்கிறது போல இப்போ இடதுசாரிகள் காங்கிரஸ் அந்த பட்டியலின மக்களுக்கான அமைப்புகள் இருக்கு இல்லையா, விடுதலை சிறுத்தைகளான திருமாவளவன் அவர் அந்தக்கான தலைவர் மட்டும் நான் சொல்லல, அது போன்ற ஒரு அணிதிரல்வு வந்து பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு அணிதிரல்வு தேசிய அளவில் நடந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்காலம் என்பது 2024 குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைய சூழலில் எந்த கூட்டணி கட்சிகளோ நண்பர்களோ கிடையாது. சிரோமணி அகாலி தளம் ஆகட்டும், சிவசேனாவாகட்டும், எல்லோரையும் பறி கொடுத்துட்டாங்க. அவரோடு கடைசியாக இருந்த நிதிஷ்குமாரும் வந்து இப்போ அணி மாதிரி காங்கிரஸோடு சேர்ந்து காங்கிரஸ் மற்றும் லல்லு பிரசாத் யாதவன் அதற்கு எதிரான அணியில் இருக்கார். பீகார் போன்ற ஒரு 40 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வட மாநிலத்தில் அவர்கள் வந்து ஒரு கூட்டணியே இல்லாமல் தனித்து விடப்படுகிறார்கள். பீகார் போன்ற மாநிலங்களில் நிதிஷும் லல்லும் இணைவது என்பது அது வந்து ஒரு 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 பிளாக் பஸ்டர் கூட்டணி அப்படின்றத வல்லுநர்கள் சொல்வது, அது கேரண்டி இல்லை. ஆனாலும் அது ஒரு 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 ஃபார்முடபிள் அலையன்ஸ், பிஜேபி வந்து அங்கே கடினமாக இருக்கும் பாரதிய ஜனதாவிற்கு பீகாரில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் மிகமான கடினமான சூழல் எழும் அப்படின்றதற்கான ஒரு கணிப்புகள் இப்போவே இருக்குது. அதோட ஸ்பில்ஓவர் எஃபெக்ட் வந்து உத்தரப்பிரதேசிலும் இருக்கக்கூடும். உத்தரப்பிரதேச ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அவர்கள் தனித்தே கூட செல்வாக்காக இருக்கக்கூடியது. இப்போ பீகாரில் வந்து உத்தரப்பிரதேசம் இல்லாத மாதிரி வந்து தன்னிச்சையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளும் ஆர்ஜேடியும் ஜேடியும் மணித்திரண்டதுக்கு அப்புறம் சேர்ந்து ஒரு அணியில் காங்கிரஸோடு இருக்கும் பொழுது அது இடதுசேரிகளும் ஒரு வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடும். பீமார் ஸ்டேட் அவர்களுக்கு அதிகமான அறுவடை பெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அறுவடை செய்யக்கூடிய பகுதிகளில் ஒன்று இந்த இந்தி காட்டிலிருந்து பீகாரும் கூட, அங்கும் 40 சீட்டுகள் இருக்கு. அது போன்ற ஒரு மாநிலத்தில் இழப்பது இல்லை, இது தேசிய அளவில் ஒரு போலரைசேஷன் நடப்பது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவு பின்னடைவை ஏற்படுத்தும். இப்போ இந்த புல்வாமா எஃபெக்ட் மாதிரி தான் இப்போ மைக்ரண்ட் லேபர்ஸ் விஷயங்களையும் எடுத்திருக்காங்க பாஜக. புல்வாமா நம்ம அதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறோம் வேற சொல்லிடுவாங்க. அது அப்புறம் அவங்க பாஜக
திமுகவுக்கு வாக்கு வாங்கி பெரிய அளவுக்கு ஒரு ஒரு சோர்வு இருந்தப்போ அவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அந்த புல்வாமா தாக்குதல், அதற்கப்புறம் நடந்த பாலகோட் ஸ்ட்ரைக். இப்பொழுது நடந்தது தேர்தலே இல்லை, ஆனால் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே இது போன்ற ஒரு அணிதிரள்வு நடப்பதையே வந்து முறியடிக்கணும் அப்படின்றத வந்து அவர்களுடைய உள்நோக்கு அதில் தான் நமக்கு புரியுது. இது வந்து உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுன்றதை விட அந்த எதிரணியில பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, குறிப்பா மம்தா பானர்ஜி, கேசிஆர் போன்றவர்கள் எல்லாம் இதுல இருந்து பாடம் கத்துக்கணும். எவ்வாறு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரே ஒரு வலுவான எதிரணி உருவாவதை எந்த அளவுக்கு அவர்கள் அஞ்சப்படுகிறார்ன்றதை வந்து இவர்களுக்கு புரிவதற்கான ஒரு வாய்ப்பா இது அமையும். நான் இதற்குதான் சொன்னேன், இவர்கள் எந்த அளவுக்கு தரத்தாழ்ந்து போவார்னு சொல்றதுக்கு உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேசில வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 80-20 தானே பிரச்சாரம் பண்ணார். இது வந்து நேரடியான விதிமீறல், தேர்தல் சட்ட விதிமீறல், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன். ஒரு அரசு உருவாகுவதற்கு முன்பு ஒரு தேர்தலில் குறிப்பாக வந்து மத ரீதியாக பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது அடிப்படையான விதிகளில் ஒன்று. அது வந்து பிளேட்டன்ட் வயலேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இவர் 80-20 தான் உத்தரப்பிரதேசில் போய் பேசினாரு அமித்ஷா அவர்கள். அதாவது இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர் பெரும்பான்மையினரும் வெர்சஸ் இந்துக்களும் வெர்சஸ் இஸ்லாமியர்கள்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதே மாதிரிதான் இதுவும் தேர்தல் ஆதாயத்துக்கு அவருக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க, அதுக்கான உதாரணம் தான் இது. தேர்தலே இல்லை ஆனா கூட்டணியை வந்து ஒருவேளை உருவாக கூடாதுன்றது இந்த பேச்சுக்களை எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை தடுக்கணும் தேசிய அளவில். ஒருவேளை நாளைக்கு இது போன்ற ஒரு அணிதிரு ஏற்பட்டு ஸ்டாலின் போன்ற ஒரு நபர் போய் அங்க போய் ஒரு அவரோட பிரசன்ஸ் கூட விமர்சன பொருளாக்கலாம், இது போன்ற ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி விடுறதன் மூலமா அங்க ஒரு அன்பாப்புலரிட்டியை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஏற்பாடு தான் இதெல்லாம். இது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை பலவீனப்பட்டிருக்கிறதையும் காமிக்குது, அவர்கள் எந்த எல்லைக்கும் குறிப்பாக தமிழகம் போன்ற பாஜகவை வந்து கடுமையாக வந்து எதிர்த்து இல்ல அவர் அரசியல் ரீதியாக ரொம்ப பலவீனமா இருக்க மாநிலங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் நடப்பது இன்னும் விழிப்போடு இருக்கணும். இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், மக்களும் கூட, பொது சமூகமுமே, சிவில் சமூகமும் வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இன்னும் வந்து மோசமான யுக்திகள் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கையாளலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இது வெளிப்படையாக தெரியுது, அப்பட்டமான கீழ்த்தரமான கீழ்த்தரமான கொச்சையான ஒரு அரசியல். இதை விட ஒரு மோசமான அரசியல் செய்ய முடியாது. நடந்த சம்பவத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அது அவர்களுக்கு பகிர்ந்த காணொலிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அது போல இங்க யாரும் தாக்கப்படவும் இல்லை. இந்த மாநிலம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலா வந்து ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட், அந்த இடத்துல வந்து திடீர்னு இது போன்ற ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு அங்க வாழ வழி இல்லாமல் வாழ்வாதாரத்துக்காக இங்க வந்து இந்த மக்களை தேடி வரக்கூடிய மக்களை அச்சுறுத்தி திரும்பி போவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது என்பது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து சுயநல நோக்கோட அரசியலை பார்க்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியும். மக்களோட நலன், அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் தங்களுடைய வந்து வாழ்வாதாரத்திற்காக இங்க வந்திருக்காங்க, அதையும் தாண்டி உங்களோட அரசியலோட உள்நோக்கம் இருக்கு, அரசியல் ஆதாயம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம்னு பாக்குறாங்கன்றதை இதுல இருந்து அந்த மக்கள் உண்மையிலேயே புரிஞ்சு தெளிவுபடணும். ஆனா இந்த சர்ச்சையை உருவாக்குனதே இந்த வட மாநிலத்தவருக்கு எதிரான அந்த வெறுப்பை உருவாக்குனதே திமுக தான். கிட்டத்தட்ட ஒரு 70 வந்து ஹிந்திக்கு எதிரான பிரச்சாரம் ஆகட்டும், அந்த வட மாநிலத்தவர்கள் வந்தாங்கன்னா பானிபூரி விற்கிறாங்க அப்படின்னு சொல்றதாகட்டும், இப்படி தொடர்ச்சியா வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சது திமுக தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. என்ன வர வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க, அதாவது வந்து அவர் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் இவர் இப்பொழுது அவர்கள் கட்சி அவருடைய சகாக்கள் வரநாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சகாக்கள் செய்வதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு அவரோட புரிதல் தவறா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 70 இங்கே நடப்பது வந்து ஹிந்திக்கு எதிரான போராட்டம் கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம். திமுகவும் சரி, திராவிட கட்சிகள் பலமுறை வந்து நம்ம போன்ற பத்திரிகையாளர்களும் பலமுறை தெளிவுபடுத்தியாச்சு, இங்கே இருக்கக்கூடிய யாரும் ஹிந்தி வேண்டான்னு சொல்லலை, ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க, ஹிந்தியை வந்து நிர்பந்திக்காதீர்கள், ஹிந்தி பயின்றாக வேண்டும், கம்பல்சரி 3 பாலிசி தான் இங்கே வச்சுக்கணும், மும்மொழி கொள்கை கடைபிடிக்கணும்னு சொல்லி சொல்லாதீங்க, எங்களுக்கு எந்த மொழி வடிவம் வேணுன்றதை வந்து மக்களை வந்து தீர்மானித்துக் கொள்வார்கள், அதை நாங்களே படிச்சுக்கிறோம், ஆனால் நிர்பந்திச்சு திணிக்காதீங்கன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய போராட்டமே. அதை வந்து புரிஞ்சிக்காம பானிபூரின்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு சில இடங்கள்ல அது வந்து ஒரு 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 பேட் டேஸ்ட்ல ஒரு சில ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அப்ப கூட சொல்லப்பட்ட காரணம் வந்து ஹிந்தி படிச்சா என்ன ஆக போகுது, எனக்கு என்ன வேலை வாய்ப்பு உருவாக போகுது அப்படின்ற, வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு எனக்கு மேம்படுத்த போகுது அப்படின்ற பார்வையில சொல்லப்பட்டது தான். அதற்கு பதில் நான் உலக மொழிகளை படிக்க சொல்றேன் அப்படின்றது தான். இங்க வந்து இப்போ குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள்ல வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து குறிப்பா வந்து கல்லூரிக்கு அடுத்தது வேலை வாய்ப்புக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜஸ் கத்துக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து போற பட்ஜெட்லயே சொல்லியிருக்கிறாங்க, அரசாங்கம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, அந்த என்னோட வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்ததோ அதற்கேற்றவாறு மக்களையும் வந்து படிச்சுக்குவாங்க. நீங்க ஹிந்தி பிரச்சார சபா
பல முறை சொல்லியாச்சு. தமிழகத்தில் தான் அதிகமான என்ரோல்மெண்ட் ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு. ஏன்னா மக்கள் தேவைப்பட்டால் அதை தனிமுறை முறையில் படிச்சுட்டு போகிறாங்க. அப்போ யாரும் வந்து ஹிந்தி பிரச்சார சபா முன்னாடி போய் போராட்டம் பண்ணி அதை நிறுத்தணும், யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. யாராவது ஹிந்தி இப்போ சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் முன்னாடி போய் பிரச்சனை பண்ணாங்க இல்லையே. மக்கள் ஹிந்தி படிக்கிறத யாரும் தடுக்கலை. ஹிந்தியை வந்து ஒரு அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொள்கையாக நிர்பந்திக்க வேணாம் தான் இப்போ இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்லி திணிப்பதே, இந்த வட மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் தாய்மொழி ஹிந்தியை தாண்டி ஆங்கிலத்தை தாண்டி வேறு மொழி கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து ஆங்கிலத்தும் எளிதாக இல்லை, ஹிந்தியில் அங்கிருந்து இவர்கள் இங்கே பிழைக்க வருவதற்காக வந்து ஹிந்தி கற்றுக்கணுமா அப்படின்ற ஒரு, இங்கிருக்கவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் கிளப்பி விட்டாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம பேச விரும்புவது, ஒரு ஒருத்தர் வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்னா அவருக்கு தேவையான மொழியை அவங்க கற்றுக்குவாங்க. யாருமே திமுகவோ திராவிட கட்சியோ பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து வட மாநிலத்தவர்கள் அதிகமா நியமிக்கிறப்போ அப்போ கேள்வி எழுப்புறாங்க. அதெல்லாமே தமிழர்களுக்கு வட மாநிலத்தவர்கள் மீதான வெறுப்பா மாறுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆமா, நீங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஒன்றிய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா முதல்ல என்ட்ரு ஆகும்போது ஒரு போர்டு போட்டிருக்கும், இன்றைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு டுடே ஸ்வர்ன்னு போட்டு ஒரு ஹிந்தி வார்த்தை போட்டு அதற்கான ஆங்கிலமோ இல்லை தமிழாக்கமோ ஒன்று போட்டிருக்கும். ஒரு ஹிந்தி வார்த்தை டெய்லியும் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பணியாளர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. வேற ஏதாவது மொழிக்கு கற்றுக் கொடுக்கப்படுதா? வடநாட்டில் போய் யாரோ ஒருத்தர் வந்து தமிழில் இது பண்ணுற ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, தமிழில் வந்து கீழடியை பற்றி ஒரு அரிய கண்டுபிடிப்பு இருக்குன்னு வட மாநிலத்தில் யாராவது பேசுகிறாங்களா? ஹிந்தி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 அதிகாரப்பூர்வ மொழிகள் அதுவும் ஒன்று தானே, 22 லாங்குவேஜஸில் அதுவும் ஒன்று. அது தேசிய மொழி கிடையாது, அதுவும் ஒரு பிராந்திய மொழி தான். அது அதிகப்படியான எண்ணிக்கையில் பேசக்கூடியதுனால வந்து அதை அந்த மொழியை வந்து எல்லா நிறுவனங்களும் ஏன் திணிக்கிறீங்க? அப்போ ஹிந்தி பேசாத மக்களுக்கு ஒன்றிய அரசு நிறுவனங்களில் வந்து வாய்ப்பே இருக்கிறதா? தமிழ் படித்தவரோ இல்லை கன்னடம் படித்தவரோ மலையாளம் படித்தவரோ இல்லை தெலுங்கு படித்தவருக்கு வந்து ஹிந்தி தெரியலான்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வாய்ப்பு மறுக்கப்படும். அந்த அந்த கண்ணோட்டத்தில் வைக்கப்பட்ட விமர்சனம் அது. யார் ஹிந்தி ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்கல. ஹிந்தி படித்தாதான் அந்த வேலைக்கு வர முடியும்னு நிர்பந்திக்கிறீங்களா? அதைத்தான் விமர்சனம் செய்கிறார். எல்லா மொழிகளையும் போன்று 22 மொழியில் ஒரு மொழி ஹிந்தி, ஆனால் வந்து ஒரு மொழிக்கு மட்டும் ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து ஒரு சிறப்பு கொடுக்கறீங்க? ஒரு தேசிய மொழின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்து விடுறீங்க. அதை பல இடங்கள்ல வந்து அதிகாரப்பூர்வமா வந்து பேசவும் செய்றீங்க. அதை பத்தி கேள்வி கேட்கறதே வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை கொண்டு வரும் அப்படின்னு வந்து பாஜகவினர் கூறு. அப்ப வந்து நீங்க திணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளணுமா? அதை பதிலுக்கு வந்து விமர்சனமே செய்யக்கூடாதா? செய்தா வந்து அதுக்கு பேர் வெறுப்பு பிரச்சாரமா? உண்மையிலேயே வெறுப்பு பிரச்சாரம் செய்வது 80-20 வெறுப்பு பிரச்சாரமா, இல்லை எங்கள் மீது மொழியை திணிக்காதீர்னு சொல்லி வந்து தாய்மொழியாக வேறு மொழியை கொண்டவர்கள் வந்து வைக்கும் விமர்சனம் வெறுப்பு பிரச்சாரம்? இப்ப பீகார் ஒரு மாநிலத்திற்கான அவங்களுடைய தாய்மொழி வந்து ஹிந்தி கிடையாது, அங்க போஜ்பூரி அது போன்ற மொழிகள் பேசப்பட்டது. வட மாநிலங்கள்ல அங்க இருக்க நேட்டிவ் லாங்குவேஜ் பேசுபவர்களோட எண்ணிக்கை சுருங்கி சுருங்கி அங்க பல பேர் வந்து அவர்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்றதே மறந்துட்டாங்க. இப்ப ஹிந்தி தான் அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடியவர்களோட அதிகாரப்பூர்வ மொழியாக அங்க பேசப்பட்டு இருக்கு. தாய்மொழியே வந்து அதை பேசுபவர்களோட எண்ணிக்கை சுருங்கி குறைந்து பல மொழிகள் காணாமலே போயிடுச்சுன்றதான் வந்து ஆய்வுகளே சொல்லுது. அப்போ அவர்கள் உரிமைக்காக பேசவில்லை அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசுவதற்காக இந்தியை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி கேட்பது என்ன நியாயம் அது? அதாவது ஆதிக்கத்தை எதிர்க்கிறது வேற, அதே நேரத்துல வட மாநில தொழிலாளர்களை அது எந்த விதத்திலும் பாதிக்கல. அந்த இந்த ரெண்டு விஷயத்தோட ஒப்பீடே தவறுன்றேன். இந்த அந்த அதுக்கும் இதற்கான ஒப்பீடே தவறு. அது அடிப்படையில இவர்களுடைய பொய்யை மறைப்பதற்கு, இவர்களுடைய மலிவான கேவலமான அரசியலை மறைப்பதற்காக வைக்கப்படுற சாக்கு போக்கு இதெல்லாம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திற்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த வடமாநில தொழிலாளர் பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வந்து அங்கே பொய்யா கட்டமைத்து விடப்பட்டது. யாரும் ஹிந்தி பேசினாங்க, யாரும் தாக்கப்படல. அங்கே இருக்க தொழிலாளர் பல பேர் காணொலியில் வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க. ஹிந்தி பேசுன்றக்கா என்னை யாரும் அடிக்கல, யாருமே என்னை வந்து துன்புறுத்தலை, டிஸ்கிரிமினேட்டும் பண்ணல, எங்கிட்ட பாரபட்சமாக நடந்துக்கல அப்படின்றதே தெளிவாகவே சொல்லிட்டாங்க. பல பேர் 100,000 பேர் இங்கே வந்து வாழ்வாதாரத்துக்காக குடும்பத்தோடு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் பெரும்பான்மையோர் வந்து மைக்ரெண்ட்டாக இருக்காங்க, திரும்பி ஊருக்கு போகக்கூடியவர்கள். சிலர்லாம் இங்கே செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. யாரும் வந்து மொழியினால் இந்த மொழி பேசுவதால் இந்தியோ இல்ல வேறு வட மாநில மொழிகள் பேசுவதனாலயோ நாங்கள் துன்புறுத்தப்படவில்லை, இல்ல அச்சுறுத்தப்படல, இல்ல தாக்கப்படலன்றது தெளிவா சொல்லிட்டாங்க. இவர்கள் பண்ணுவதுதான் வந்து மலிவான வந்து ஒரு விஷமமான பிரச்சாரம். ஹிந்தி வெர்சஸ் தமிழ் எங்காவது இங்க வந்துதா? தமிழ்நாடு எதிர்ப்பு வந்து ஹிந்தி திணிப்பு தான் எதிர்க்கிறாங்க. நீங்க அந்த மொழி எங்க மேல திணிக்காதீங்கன்றதான் எதிர்ப்பு. மும்மொழி கொள்கை இல்லை, எங்களுக்கு ஒரு இருமொழி கொள்கை இருக்கு, அதை நாங்கள் தொடர்வோன்றது எங்களுடைய உரிமைன்னு சொல்லி ஒரு மாநிலம் வச்சிருக்கும் போது நீங்கள் வந்து இல்லை ஹிந்தி படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறீங்க. அது உங்களோட நிதி ஒதுக்கீட்டிலிருந்து வெளிப்படையாக தெரியுது. ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நீங்கள் அலாட் பண்ணுறக்கு இல்லையா, சாங்ஷன் பண்ணுற அமௌண்ட் பட்ஜெட்டில், யூனியன் பட்ஜெட்லேயும் இங்கே மித்த மாநில மொழிகள் இருக்கு இல்லையா, தமிழ் மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளுக்கு ஒதுக்குவதும் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அங்கேயும் வந்து 80-20 கூட அங்கே இல்லை.
அங்கே 10% கம்மியாக. இன் கம்பேரிசன் வித் சன்ஸ்கிருத் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றிய அரசு வந்து ஒரு நிதி ஒதுக்கீடுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 95% அந்த மாதிரி வரையில் 90-10 அளவில் தான் நிதி ஒதுக்கீடு இருக்கு. அந்தளவுக்கு பாரபட்சத்தை நீங்கள் வெளிப்படையாக காட்டுறீங்க. இதைத்தான் விமர்சிக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதைத்தான் கேட்குறாங்க. எய்ம்ஸ் வந்து இமாச்சல பிரதேசுக்கு அனௌன்ஸ் பண்ணால் பிலாஸ்பூரில் மதுரையோடு சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்க. அங்கே 1400+ கோடி ஒன்றிய அரசு செலவு செய்து கட்டி முடித்து திறப்பு விழாவே நடந்துருச்சு. தமிழகத்துக்கு வெறும் 12 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க இத்தனை வருஷத்தில், 4 வருஷத்தில். அது கேட்டால் வந்து ஜப்பான்லேருந்து கடன் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த வேலைகளையாவது துரிதப்படுத்துங்கன்னு சொன்னால் அதை கூட இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களேன்னு விமர்சனம் வைத்தா, நீங்கள் வந்து திருப்பி பதிலுக்கு வந்து இங்கே வந்து பிரிவினை பேசுகிறாங்கன்னு சொல்லி பேசுவது என்ன நியாயம்? உங்கள் நீங்கள் தான் பாரபட்சமாக நடந்துக்கிறீங்க. இது எல்லா விஷயத்திலும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் போக்கு இருக்கு. இந்தி திணிப்பை எதிர்க்கிறது, அதே நேரத்துல நீட்டுக்கு எதிர்ப்பு, மாநில சுயாட்சி கேட்கறது, இப்படியான விஷயங்கள். இந்த இந்த அரசியல் போக்கே வந்து ஒரு வெறுப்பா இருக்கு ஒரு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்குது. ஒருவர் வந்து உரிமைக்காக வந்து போராடுறத வந்து வெறுப்பு அப்படின்னு நினைச்சாங்கன்னா உண்மையிலேயே வந்து இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது என்ன நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. இல்ல, மற்ற மாநிலங்களும் இந்தியாவில தான் இருக்கு, அவங்க இவ்வளவு விஷயம். கர்நாடகாவில இப்ப இந்தியா தார்பூசி அழிச்சிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் கன்னடத்துல எழுதுறாங்க. அந்த தமிழ்நாட்டில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தவறுன்னு கேக்குறேன். இந்த மாநிலத்தின் ஒரு மொழி இருக்கு, இங்க இருக்கிறதுக்கான ஒரு கலாச்சாரம் இருக்குது, இதுக்கு ஒன்று அரசியல் இருக்கு. நீங்கள் வந்து யாரும் வந்து இங்கே வந்து ஹிந்தி பேசக்கூடாதுன்னு சொல்லல, நீங்கள் அரசியல் பண்ண வேணாம்னு சொல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே ஒரு தலைவர் இருக்காரு, இவ்வளோ இதாக பேசுகிறீங்களா? ஹிந்திலேயே பேசி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண வேண்டியது தானே? ஏன் தமிழில் பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? தெரியும்ல, இங்கே மக்கள் வந்து இந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஏறக்குறைய எல்லா மக்களும் தமிழ் பேசுவார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் வேறு அப்படின்றதுனால தான் நீங்கள் புரிஞ்சு. ஏன் ஜல்லிக்கட்டாக இருக்கிறீங்க? நீங்கள் அப்படியே டர்பன் பண்ணிட்டு ஹோலி மட்டும் தான் கொண்டாடுவோம்னு சொல்லுங்களேன். கமலாலயத்தில் பண்ண முடியுமா? இந்த மாநிலத்துக்கு ஏற்ற அரசியல் தானே பண்ண முடியும். இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி இருக்கு, இது ஒரு எத்னிக் ஐடென்டிட்டி இருக்குன்றோம். நீங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியிலிருந்து இப்ப எடுத்து போட்டு திறந்து வச்சார் இல்லையா அந்த மியூசியம், அதுல பாத்தீங்கன்னா வந்து 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியஸா ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு. ஒரு நாகரிகம் வந்து ரொம்ப ஒரு தொழில் வளர்ச்சி பெற்ற நாகரிகமா இருந்திருக்கு. அப்பவே ஒர்க் ஷாப் கூட வச்சிருந்திருக்கான்னு சொல்லி ஒரு ரிச் சிவிலைசேஷன் இருந்திருக்குன்றோம். அந்த மொழிக்கு வந்து அவ்வளவு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து இலக்கியம் இருந்திருக்குன்னா அப்ப அந்த மொழி எந்த அளவுக்கு செழுமையா இருந்திருக்கும்? அப்போ நீங்க வந்து அந்த மொழியை வந்து தாழ்த்தி பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. தாழ்த்தி பேசுறது இப்ப உயர்த்தி பேசுறது கூட இப்ப பேச்சு. அவங்களே நாடாளுமன்றத்துல திருக்குறள் சொல்றாங்க, புறநானூறு சொல்றாங்க, அதோட தான் நிக்குது. நீங்க திருக்குறள் சொல்றீங்க, நாடாளுமன்றம் சொல்றீங்க, ஆனா நிதி ஒதுக்கீடு வரும்போது சமஸ்கிருதத்துக்கு தான் ஒதுக்கீடு செய்றீங்க. அதனால தான் அப்படி இருக்கும்பொழுது இந்த மாநிலத்துக்கு ஒரு மொழிக் கொள்கை இருக்கு இல்லையா, இருமொழிக் கொள்கைன்னு ஒன்று இருக்கு. இந்த மாநிலத்துக்கு நீட்டு வேணான்றது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையை வந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அறிஞ்சிருக்க முடியும். இங்க மாநிலத்துல ஒரு வந்து ஒரு மாநில அரசு இருக்கு, அவர்கள் வந்து மாநிலத்துக்கான பாலிசி அவங்க தானே ஃப்ரேம் பண்ண முடியும். நீங்க ஏன் வந்து அங்கிருந்து எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் தானே இது. இது இந்தியான்றது ஒரு கூட்டாட்சி தானே இது. இந்த கூட்டாட்சியில மாநிலங்கள் தங்களுக்கான தேவைகளை வந்து அவர்களுக்கு அதுதானே வந்து கன்கரண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், யூனியன் ஒன்று இருக்கு, ஸ்டேட் ஒன்று இருக்கு, கன்கரண்ட் ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ மாநிலத்துக்கான உரிமைகள் மாநிலத்தில் பட்டியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களே பார்த்துக்குவாங்கல்ல. அது வந்து அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய கேரண்டீடு உரிமை தானே அது. அப்போ அந்த விஷயத்தை தீர்மானிக்கணும்னு வரும்போது அதை கூட நீங்கள் டெல்லியிலேருந்து நிர்ணயம் செய்யணும்னு நினைக்கிறது தான் போல் தானே பிரச்சனையே வருது. அதை நீங்கள் செய்யாதீங்க. இங்கே இங்கே வந்து வலுவான ஒரு உட்கட்டமைப்பு இருக்குது. அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் ஆகட்டும், பப்ளிக் எஜுகேஷன் இருக்கட்டும், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உருவாக்கினதற்கு காரணம் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொள்கை வச்சிருக்கனால தான். அதனால தானே வந்து நீங்கள் எந்த நீட்டை வேணான்னு சொல்கிற மாநிலத்தை விமர்சிக்கிறீங்களோ இங்கே தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஏறக்குறைய 52% இருக்குது. தேசிய சராசரியோட டபுள் மடங்கு இருக்குது, 27 இருக்குது, 52 இருக்குது தேசிய சராசரி. நீங்கள் சொல்லக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேஷ், குஜராத் போன்ற மாநிலங்களில் உயர்கல்வி செல்லக்கூடியவர்களான ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 26-27 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதை விட டபுள் மடங்கு இருக்குது இங்கே. நீங்கள் வந்து அங்கே 1000 நபர்களுக்கு ஒரு டாக்டர் இருந்தால் இங்கே 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, 4 மடங்கு ஜாஸ்தி இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாநிலத்தோட தேவைக்கேற்ப கொள்கைகளை வந்து தீட்டி அதற்கேற்ற திட்டங்களை வகுத்து வந்து கொள்கைகளை வகுத்து திட்டங்களை தீட்டி வந்து செயல்படுத்தி ஒரு திட்டங்களை அமல்படுத்துறனா நீங்கள் அதை வந்து முற்றிலும் முரணாக வந்து கொள்கையிலேருந்து எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி புதிதாக வந்து வந்து அமல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல. உங்களுக்கு நீங்கள் அங்கே செய்யக்கூடிய சாதகமாக இங்கே பண்ணணும்னு நினைக்கிறது, அப்போ ரெசிஸ்டன்ஸ் வரத்தானே செய்யும். உரிமைகளுக்காக போராடுவது எப்படிங்க ஜனநாயகத்துக்கு எதிரானதாக இருக்கும்? ஜனநாயகம் என்பதே அவர்கள் உரிமைக்காக போராடினது தானே. என்னோட உரிமைகளுக்காக போராடலாம் அப்படின்றது எனக்கு கான்ஸ்டியூஷனலி கேரண்டி ரைட் தானே. இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை தானே. அது மீறப்படும் போது நான் எதிர்த்து போராடுவது என்பதற்கு எனக்கு அரசியலமைப்பு சட்டமே உரிமை இருக்குது போராடுறதுக்கு. அது ஜனநாயக முறைப்படி இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும், அவ்வளவுதான்.
அதன்படிதான போராட்டம். ஒரு மாநிலம் தன்னுடைய உரிமையை எடுத்து வைக்கிறது, எனக்கு மொழி கொள்கை இருக்கு, நீட்டை பத்தி வேணாம்னு சொல்லி எனக்கு விலக்கு கொடுன்னு கேக்குது. இதுல என்ன தவறு இருக்கு? நிதி பகிர்ந்தளிப்பதுல வந்து பாரபட்சம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஒரு ரூபாய் வரி வசூல் பண்ணிட்டு போயிட்டு நீங்களுக்கு 3 ரூபாய் 9 காசு 40 காசு தான் தர்றீங்க, ஆனா அதே 1 ரூபாய் வரி வசூல் பண்ண பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் 4 ரூபாய் 5 ரூபாய் தர்றீங்கன்னு சொல்லி விமர்சனம் வைக்கும் பொழுது, நீங்க செஷன் சர்ச்சார்ஜ் அதிகப்படுத்தி மாநிலங்களுடைய வருவாயை வந்து குறைச்சிட்டே போயிட்டு ஒன்றிய அரசு எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிடுது, இதனால வந்து மாநிலங்கள் பாதிக்கப்படுது, அதனால தான் அதிக கடன் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனங்களை, நேர்மையான விமர்சனங்களை வைத்தா, தவறான கொள்கையை வச்சிருக்கீங்க, மாநிலங்களோட அதிகாரங்களை குறிப்பாக வந்து அவர்களுடைய நிதி தன்னாட்சி குறைச்சிட்டே வர்றீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைத்தா, ஒரு ஒன்றிய அரசு பொறுத்துக்கொள்ள முடியாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் விமர்சனம் வைறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கு அந்த விமர்சனத்துக்கான பதிலை அதற்கு மாற்றம்னு சொன்னால் வேண்டும் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறதில்லை. அப்போ அரசியல் மாற்றம் ஒன்றிய அரசில் கொண்டு வந்தால் தான் பண்ண முடியுன்ற அதற்கான நகர்வை வந்து இங்கே இருக்கிற கட்சி ஒன்று எடுத்து வச்சா, இங்கே இருக்கிற கூட்டணி எடுத்து வச்சா, அடுத்த நாளே வந்து இது போன்ற வடமாநில தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையை, போலியான ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு பொய்யான வந்து ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி, ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லாஸ்ட் 1 வீக் நடந்த மேனுஃபேக்சர் டென்ஷன், பீகார்லும் மற்றும் உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய பிஜேபி சைட் மேனுஃபேக்சர் டென்ஷன். உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தார். அவர் வந்து உண்மையிலேயே வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த பீகார் நபரும் சரி, அதை யாரெல்லாம் அந்த ஹேண்டில் போட்டாங்களோ, இல்லை அந்த ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தாலே அந்த பிரசாந்த் குமார் ராவ்ன்றவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் கூட வந்து வாங்கியிருக்கார் முன்ஜாமீன். அவர்கள் செய்தது தவறுன்றது வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க மாற்ற மாறா என்ன செஞ்சீங்க? நீங்க 70 வருஷமா வந்து ஹிந்தி எதிர்க்கலையான, ஹிந்தி எதிர்ப்பு என்று ஹிந்தி மக்களை எதிர்க்கல, அந்த மொழியை எங்கள் மீது திணிக்காதீங்கன்றதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சொன்னது. பெரியார் சொன்னதும் சரி, காமராஜ் பேரிலையும் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் பேசியிருக்கார், இவர்கள் எல்லோரும் சொன்னது திணி மொழியை திணிக்காதீங்கன்றதுதான். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்து இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போதும் மொழிக் கொள்கை அதே தானே. இதை வந்து முன்னிறுத்தினா வந்து அப்போ தவற வந்து யார் செஞ்சாங்கன்னு சொல்ல வர, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் அண்ணாமலை பேசினாரு அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து வழக்கு பதிவு செய்யறப்ப அதை அவர் சேலஞ்ச் பண்றாரு, முடிஞ்சா என்ன கைது செய்யுங்க. எதுக்கு முதல்ல இதுக்கு எதுக்கு கைது செய்யணும்னு கேக்குறேன். இந்த உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் அவர் சர்க்குலேட் பண்ணியிருந்தா அவரை கைது செஞ்சிருக்கலாம், ஆனா அவர் வந்து இன்னும் ஃபர்தரா வந்து இந்த டென்ஷன் டிஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு விஷயம் டென்ஷன் தனியதற்கான முயற்சிகளை வந்து இரு மாநில அரசுகள் எடுக்குது. அங்கிருந்து ஒரு அதிகாரிகள் கொண்ட குழு, 4 பேர் குழு வர்றாங்க, இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கிட்ட பேசுறாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுறாங்க, சம்பந்தப்பட்ட மாநிலத்து மாவட்டத்துக்கு போறாங்க, கோவை திருப்பூர் போய் அங்க இருக்கிற தொழிலாளர்களோட உரையாடிட்டு இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர்களோட எல்லாத்தையும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட பேசி அவங்க வந்து சொல்லிட்டு போறாங்க இங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனா இந்த இது போன்ற கிளப்பப்பட்ட அந்த பொய் வீடியோக்கள் இருக்கு இல்லையா, தமிழகத்துக்கு சம்பந்தப்படாத அந்த போலி வீடியோக்கள் மூலமா அதனால வந்து ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு தொழிலாளர்கள் மத்தியில். ஆமாம், ஏற்பட்டது உண்மை, அதை நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. அதை வந்து யாரோட போ தவறுது, உண்மையாக தவறு செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த பீகார் நண்பரும் இல்லை அந்த உத்தரப்பிரதேச நண்பர் தானே, அவரை தானே முதல்ல கண்டிச்சிருக்கணும். உண்மையிலே தமிழகத்தின் மீது மக்கள் மீது இந்த தேசப்பற்று ஒன்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலும் சொல்லக்கூடிய அண்ணாமலை உண்மையிலே தேசிய ஒருமைப்பாடு அது மேல் நம்பி அவர்களுக்கு அக்கறை இருந்திருந்தா அந்த பாரதிய ஜனதா கட்சி அவருடைய கலீக்ஸ் வந்து பீகாரில் உத்தரப்பிரதேசில் இருக்கிறவர்கள் செஞ்சது தானே தப்புன்னு சொல்லியிருக்கணும். மாறா வந்து முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா அவர் மைக்ரன்ட் லேபர்ஸ்க்கு எதிரான தாக்குதல் இங்க நடைபெறலன்னு அண்ணாமலை சொன்னாரு. அது வரவேற்கிறேன் நான், உண்மையிலே அந்த வார்த்தையை வரவேற்கிறேன். ஆனா நீங்க அதற்கு மாறாக நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க சம்பந்தமே இல்லாம போய் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உள்ள கொண்டு வந்திருக்குல்ல அவர், அந்த அதான் சொல்றேன், அந்த புரிதலே இல்லாம பேசிட்டு இருக்காரு அவர். தொடர்ந்து வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பேசுவது என்பது அது பழைய காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இன்று இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி, ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்றது அது ஒரு ஒன்றிய அரசுடைய மேலாதிக்க மனோபாவம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அப்ரெசிவ் மைண்ட் செட் இருக்குல்ல, அதற்கு எதிரான ஒரு முழக்கம் அது. நீங்க வந்து ஒன்றியத்துல பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஒரு மாநிலத்தில் வந்து அவர்கள் மீது எந்த விஷயத்தையும் திணிக்க முடியாது, உரிமைகளை பறிக்க முடியாதுன்று ஒரு ஒரு அப்ரெசிவ் மைண்ட் செட்டுக்கு எதிரான ஒரு போக்கு அது. அது அதற்கான ஒரு முழக்கம் அதுக்கு, அது அன்றிருந்த காங்கிரஸுக்கும் பிடிக்கல, இப்ப இருக்கக்கூடிய அது ராஜாஜி ஆனாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய மோடி அண்ணாமலை ஆனாலும் சரி, அவருக்கு பிடிக்காத காரணம் இந்த முழக்கம் என்பது அவர் ஜனநாயக ரீதியான முழக்கம். இது அது ஒரு டெமோக்ராட்டிக் வாய்ஸ், அது மக்களினோட உரிமையை பறிக்காதீங்க, அவர்களுடைய சுதந்திரத்தில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அவருடைய கலாச்சாரம் மொழி உணவு சார்ந்த விஷயங்கள்ல யார் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் எடுத்து பார்த்துட்டு அக்லக்கை வந்து அடிச்சுக்கணவங்க தானே. அந்த அளவுக்கு வந்து இவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் வந்து அவர் நடந்திருக்குமா? வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறது இங்க நடைபெறல, பட் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல லிஞ்சிங் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா அரங்கேறினதை பார்த்தோம். அங்க இல்லையே, இவ்வளவு ஒரு கொதித்தெழுந்து வந்தது பார்க்கலையே நம்ம. இல்லை, மேபி வந்து அங்கே இன்னும் வந்து ஒரு ரொம்ப வீரியத்தோட உண்மையிலேயே இவர் வந்து மக்கள் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கல, விளிம்பு நிலை மக்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மையின மக்கள், இவர்களாக அதிகமான துன்புறுத்தலோ அச்சுறுத்தலுக்கு அங்கே தான் ஆளாயிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி லிஞ்சிங் வந்து அங்கே தான் நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு லிஞ்சிங் கிடையாது,
தமிழ்நாட்டுல லிஞ்சிங் நடக்கல, அதையும் பேசுபொருளாகல, அதையும் அது அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அரசியல் பண்ணல, அது அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வலுவா முன்னெடுத்திருக்கணும். அங்க வந்து மக்களுடைய உரிமைக்காக பேசக்கூடிய வர்ணவர்கள் நீங்க, அதனால தானே சீர்திருத்தவாதிகள் அங்க வரலையே. மகாராஷ்டிராவது ஃபூலே இருந்தார், அம்பேத்கர் இருந்தார், ஜோதிபா ஃபூலே இருந்தார், அம்பேத்கர் இருந்தார். உத்தரப்பிரதேசில் எத்தனை ரிஃபார்ம் மேபி எனக்கு தெரியல, நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள். உத்தரப்பிரதேஷ்லையும் பீகார்லையும் அங்கேயும் சில டெமோக்ராட்டிக் வாய்ஸஸ் எல்லாம் வந்திருக்கு. லல்லு பிரசாத் யாண்டவ் ஆதரவு போன்றவர்கள்லாம் மண்டல் ஆதரவாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காகலாம் சமூக நீதிக்காக போராடி இருக்காங்க, இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இன்னும் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், பட்டியலின மக்கள், இதர பிற்படுத்த மக்களுக்கான அதிகாரம் என்பது வந்து அந்த அளவுக்கு தமிழகம் போன்று டெமோக்ராட்டிஸ் ஆயிடுச்சு இல்லை, அதிகாரம் டெமோக்ராட்டிஸ் ஜனநாயகப்படுத்தப்பட்டது போல, தமிழகத்தில் ஜனநாயகப்படுத்தப்பட்டது போல பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் வந்து பவர் வந்து இன்னும் டெமோக்ராட்டிஸ் ஆகலை. குறிப்பாக அரசியல் பொலிட்டிக்கல் பவர், அரசியல் அதிகாரம் என்பது அந்தளவுக்கு டெமோக்ராட்டிஸ் ஆகலை, வெகுஜன மக்கள்கிட்ட அதிகமாக சென்றடையில. இன்னும் வந்து அந்த மாநிலங்களில் ஜாதியை தட்டு இருக்கு இல்லையா, அதில் மேலடுக்கில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட தான் வந்து அதிகாரம் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத அங்கே பார்க்க முடியுது. நம்ம அந்த உத்தரப்பிரதேஷ் ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆகட்டும், அவர் சார்ந்த அமைப்புகளாகட்டும், இல்லை பீகாரில் இப்போ ஒரு மாற்றம் இருக்குது, பீகாரில் வந்து அது ஆல்டர்னேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து நீங்கள் பெரிய பரவலாக பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்வாஸில், அங்கே வந்து இன்னும் அதிகாரம் இந்தளவுக்கு தமிழகம் போன்று வந்து ரிஃபார்ம் பிரிவினைன்னு பேசுறாங்க. பாஜக தரப்புல இருந்து இப்ப இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு இடையில இந்த டென்ஷன் உருவாகுது அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அதே நேரத்துல காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி எல்லாம் சீமானை நோக்கி கையை நிட்டுறாரு. சீமான் தான் இதற்கான காரணம், அவர் தான் வெறுப்பு பிரச்சாரம் சில தவறுகள் செஞ்சிருக்காங்க இல்லைன்னு மறுக்க முடியல. நீங்க வந்து திமுக கூட ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது ஒரு தலைவர் யாரோ ஒருத்தர் கூட வந்து இது போன்ற ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசியிருக்கலாம், அதுவும் தவறுதான். சீமான் வந்து அதை வெளிப்படையா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. சீமான் வந்து ஒரு அவருடைய பிரச்சாரம் என்பது ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு ரீஜனலிசம், பிராந்திய உணர்வை தூண்டு விதமாகத்தான் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க திமுகவும் திராவிட கட்சியும் பேசினது வந்து அவர்கள் பேசிய வந்து உரிமை பேக்காக பேசிய விஷயங்கள் வேற, அன்று திராவிட நாடு கோரிக்கை வைக்கப்பட்டதுக்கான காரணமும் அது வேற. இங்க இவர் பேசக்கூடியது, சீமான் பேசக்கூடிய என்பது வந்து அப்பட்டமான வந்து ஒரு பிராந்திய வெறியை தான் அவர் தூண்டணும்னு பாக்குறாரு. அவர் வந்து அங்கிருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எல்லையை மீறிய பேச்சுக்களாக தான் இருக்கு. நீங்க வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல யார் வேணாம் எந்த ஒரு இடத்துக்கு வேணா போகலாம், பணி செய்யலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. அரசு வேலைன்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய தனியார்ல கூட வந்து வேலை வாய்ப்புகளுக்கான சில இடஒதுக்கீடுகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம், பெரும்பான்மையினர்களை வந்து உள்ளூர் சார்ந்தவர்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமீபத்துல பல்வேறு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கூட உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கணும் தமிழக அரசு ஓப்பனாகவே கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தது. டாடா போன்ற நிறுவனங்கள்ட்ட எல்லாம் கோரிக்கையாவே வச்சுது. தமிழகத்தில் குறிப்பாக அரசு வேலையில் பணியில் இருக்கும் பொழுது அரசு வேலையில் சில தகுதிகள் வச்சுருக்காங்க. இப்போ கடந்த ஆட்சியில் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு 30க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் தமிழாக தெரியாதவர்கள் வந்து என்ஜினியர் போஸ்ட்லாம் வந்து சில பணிகளில் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ வந்து விதிகள் தளர்த்தப்பட்டிருந்தது. அப்போ அது பெரிய கோரிக்கையாக இருந்துச்சு. திமுக கூட கோரிக்கை அந்த வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியில் வச்சுருந்தாங்க. இப்போ சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து 2 வருஷத்துக்குள்ளே எப்படியோ ஒரு பேப்பர் எழுதிக்கலாம் முடியாது. இப்போ முதல்ல வந்து நீங்கள் அந்த தமிழுக்கும் ஒரு பேப்பர் இருக்குது, அதை கிளியர் பண்ணால் தான் அடுத்த கட்டமாக அடுத்த தேர்வுக்கே போக முடியும் அப்படின்ற ஒரு நிலை உருவாயிடுச்சு. அப்ப தமிழ் தெரியுது என்பது கட்டாயமாக்கப்படுது. இது போன்ற உரிமைகளை தான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக பேசல, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, தமிழர்கள் இவங்களோட வேலை வாய்ப்புகளை வட மாநிலத்தவர்கள் பறிச்சுக்கிறாங்க. அவர் ஓட்டிங் பேட்டர்னை குறிப்பிடுறாரு, பட் அதுல என்ன ஆதாரத்தோட பேசுறாருன்னு தெரியல. வானதியோட வெற்றிக்கு காரணம் வட மாநிலத்தவர்கள், அது வந்து அது அப்பட்டமான பொய்ங்க. ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே அப்படி பேச, நீங்க தமிழகத்துல எத்தனை வாக்காளர்கள் நினைக்கணும், மொத்த ஜனத்தொகை 8 கோடி பேர் இருக்காங்களா, அதுல வாக்குறு எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா ஒரு 6.5 கோடி இருக்குங்களா, அதில் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க 6 கோடி பேர் அப்படின்னா அதில் வந்து தமிழகத்திற்கு வந்து வட மாநில தொழிலாளர்களோட எண்ணிக்கை என்ன 1 கோடி இருக்குமா, 30 லட்சத்திற்கும் அதுவே ஜாஸ்தி, 30 லட்சமே வந்து வந்து அதுவே வந்து ஒரு பெரிய ஃபிகர், அந்த அளவுக்கு கூட கிடையாது, ஒரு சில லட்சங்கள் தான் இருக்குங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் நீங்கள் வந்து அரசாங்கத்தோட புள்ளிவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பான்மை அந்த சில லட்சங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட பெரும்பான்மையினர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மைக்ரெண்ட்டு, அவன் வந்து வேலை செய்கிறான், கொஞ்ச காலத்துக்கு வேலை செய்கிற, திருப்பி வந்து சொந்த ஊருக்கு போகக்கூடியவங்க. இங்கே செட்டில் ஆகுறதுன்றது வந்து ஒரு சில லட்சங்கள் தான்.
அங்கே அது வந்து ரொம்ப ஸ்கேட்டர்ட் பாப்புலேஷன். சென்னை போன்ற வந்து தொழில் ரீதியாக, அது குறிப்பாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக, அதிக உள்கட்டமைப்பு ரீதியாக பெரிய அளவுக்கு வளரும் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில், பெருநகரத்தில் வேணால் அவர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் வந்து எங்கே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய அவர்களுக்கு அவர்களோட எண்ணிக்கை கிடையாது. அவர் சொல்லக்கூடிய குறிப்பாக வந்து அவர் சொல்லக்கூடிய கோவை தெற்க தான் சொல்கிறார். கோவை தெற்கில் ஒரு பகுதியில், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. அது தமிழ் சென்னையிலே இருக்குது, காலங்காலமாக இருக்காங்க இங்கே சவுக்கார்பேட்டில். அவங்களாம் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. அவங்கள வந்து ஊரை விட்டு போக சொல்லுவார். என்ன அது அடிப்படை புரிதல் இல்லாத வாதம்? எங்கே வேணால் யார் வேணால் போயிருக்கலாம். இந்தியாவில் இன்னர்லைன் போமிட்டுன்னு சில வடகிழக்கு மாநிலங்களுக்கும் காஷ்மீருக்குல வந்து இந்த அப்ரகேஷனுக்கு முன்னாடி தான் அந்த சில போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதை தவிர வந்து நீங்கள் தமிழக இந்தியாவில் எங்கே வேணால் யார் வேணால் போய் தங்கலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் பல்வேறு ஐடி துறையில் வந்து பல்வேறு நபர்கள் வந்து வட மாநிலத்துலேருந்து இங்கே வர்றாங்க, இங்கேருந்து போய் மும்பையிலையும் டெல்லியிலையும் வேலை செய்கிறாங்க, பெங்களூரில் வேலை செய்கிறாங்க. இது எப்படி இவர் குவான்டிஃபை பண்ணுறாருன்றதே ஒரு பெரிய இதாக இருக்குது. இங்கே வாய்ப்புகள் பறிக்கப்படுதுன்னா இவருக்கு குறிக்க வேண்டிய வாய்ப்பை வந்து அவர் பறிக்கப்படுறாங்க. சில வந்து சொல்கிறாங்க, சில தொழில் புரிவோர்கள் அவர்களே முனைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் வந்து கம்மியாக இங்கே யார் வேலைக்கு வர்றதில்லை அப்படின்னு, வேலைக்கு வருவதில்லைன்றதுல முழுமையான உண்மை இருக்கான்னு தெரியல. என்னென்னா இந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து எளிது ஒரு கம்மியான சம்பளத்துக்கு கிடைக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளையும் அவர் ப்ரிஃபர் பண்ணுவதற்கான காரணம் வந்து சீப் லேபர். ஒப்பீட்டளவில் தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுப்பதை விட அவருக்கு வந்து ரொம்ப குறைவான தொகை கொடுத்தாலே போதும், அதற்கேற்ற அதை விட அதிகமான வேலை வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்ம இது விஷயம் இருக்குது. அது பிரச்சனையே வேற, அது வேறு விதமாக தான் அதை களையணும். தமிழகத்தில் வந்து இவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்டு லேபர் இருக்கு இல்லையா, கட்டடம் கட்டுவதோ இல்லை வந்து உணவகத்தில் வேலை செய்வதோ இது போன்ற, இல்லை இண்டஸ்ட்ரீஸில் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸில் ஸ்கில்டு லேபரில் வேலை செய்வதோ, இதில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் இருக்க போகிறாங்க, எத்தனை பேருக்கு வேலை பறிபோனதுன்னு இவருக்கு ஏதாவது ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டா இருக்காருக்கு. சில இடங்களில் பிரச்சனை இருக்குது, யாரும் இல்லைன்னு மறுக்கலை, ஆனால் அது அட்ரஸ் பண்ணுறதுக்கு வேறு மெக்கானிசம் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட் அப்பரேட்டஸ் இருக்குது, ஒரு தொழிலாளர் நலத்துறைன்னு ஒன்று இருக்குது, லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. ஆல்ரெடி வந்து எனுமரேட் பண்ணி வச்சுருக்காங்க தமிழகத்தில் எத்தனை வடமாநில தொழிலாளர் இருக்காங்கன்னு, அவர்கள் வசதிக்காக என்ன செய்யணும், அவர்கள் பாதுகாப்புக்காக என்ன செய்யணும், அது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து இங்கே உள்ளூரில் பணி செய்வர்களுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி, இதெல்லாம் வந்து அரசு வந்து கொள்கையாக வந்து எனுமரேட் பண்ணி அதுக்கான புள்ளி விவரங்கள்லாம் வந்து தரவுல ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அட்ரஸ் பண்ணணும். சீமான் வந்து உண்மையிலே வந்து பச்சை அரசியலை தவிர அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. சரி, இது சொல்றாரு, அவர்கிட்ட என்னைக்கு அது ஒரு தீர்வு இருக்கா, உடனே நான் அவரெல்லாம் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு பேசக்கூடியவர் தான் அவர். அவர் வந்து ஏதோ சினிமா டைலாக் மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்காரு, ஏதாவது அது அரசியலுக்கு இன்னும் வரல. அவர் அரசியல் பேச்சுக்களே வந்து அவரோட பொலிட்டிக்கல் ரெட்ரிக் அப்படி தான் இருக்குது. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை சும்மா வந்து மாத்தட்டிட்டு பேசுறது, அதெல்லாம் கேட்கறக்கு உட்காந்து மேடையில் கீழே உட்காந்து கேட்கறக்கு வந்து கைத்தட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இருக்கும், ரெண்டாவது நிமிஷம் வந்து உட்காந்து சிந்திச்சு பார்த்தா அவனே சிரிச்சிருவான். பல விஷயங்கள் வந்து ஆராயாமல் வந்து இது போன்ற ஏதோ ஒரு வேகத்தில் உணர்ச்சி பொங்க பேசுவது தான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான தீர்வாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? அவர் சொல்கிறார், கூட பின்ன விடுவேன், மறையற விடுவேன், இல்லைன்னா வந்து பால் கறக்க விடுவேன், விவசாயம் செய்ய விடுவேன்னு. இத்தனை நீ இப்போ நீங்கள் விவசாயத்தில் இருக்க லேபர் என்ன ஹைலி மெக்கனைஸ்ட் லேபர் நம்மளுது, திருப்பி எல்லாரும் அதுக்குள்ளே போயிட்டுருக்க முடியுமா? என்ன எந்த நோக்கி போயிட்டுருக்கோம்? எல்லாரையும் வந்து கல்விக்கு வாங்க, இப்படியாவது பெண்கள் வந்து படிக்கிறக்கு வந்தால் போதும், 1000 ரூபா கொடுக்குற மாதம் ஹையர் எஜுகேஷனுக்கு காலேஜுக்கு போகணும்னு சொல்லி பெண்கள் ஸ்கூலில் காலேஜுக்கு போயிட்டுருக்க நேரத்தில் இவர் வந்து கூட பண்ண விடுவேன்றது, இல்லைனா வந்து அந்த கன்சர்வேட்டிவ் பழமையை நோக்கி வந்து இந்த எழுத்துட்டு போகிறது இருக்குல்ல, அந்த பழம் பெருமை பேசுவது என்பதே வந்து அந்த ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை பில்ட் பண்ணாமல் பழமை பேசிகிட்டு இருக்கிறது என்பது நடைமுறைக்கு சாத்தியமும் இல்லை, வளர்ச்சியை நோக்கியான ஒரு பயணமும் கிடையாது. அது முற்றிலும் வந்து ஒரு பிற்போக்கு கருத்து. அது அதுலேருந்து அவர் எப்போ விடுபட போகிறாரான்னு தெரியல. ஆனால் மக்கள் வந்து அதுலேருந்து ஒன்று ஒரு அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். அவருடைய பேச்சுக்கள்லாம் வந்து ஒரு காரணம், அதை நம்ம மறுக்கவே இல்லை. கே எஸ் அழகிரி சொன்னது ஒரு விதத்தில் உண்மைதான். அவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா சிலர் அது பேர் சமூக வலைதளம் சிலர் மீம்ஸ் போடுவது வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களை வந்து டெனிகிரேட் பண்ணக்கூடாது, அவர்களை வந்து தரக்குறைவாக பேசுவது, அவர்களை ஒரு கேலி பொருளாக சித்தரிப்பது, இல்லை அவர்களுக்கு மேலும் கோபம் வருவது போல இல்லை தூண்டும் விதமாக வந்து பேசுவது, இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அது திமுக இருந்தாலும் சரி, நாம் தமிழாக இருந்தாலும் சரி, அதிமுக பாஜக யாராக இருந்தாலும் வந்து அது நிச்சயமாக தவிர்க்கப்படணும். சீமான் பண்ணுவது அதனால தான் அமைதி ஆகிட்டார் நீங்கள் அந்த சர்ச்சை வந்ததுக்கப்புறம் கருத்தை சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் வந்து ஐ திங்க் ஹீஸ் ஃபீலிங் கில்ட்டி. இதில் இந்த பிரச்சனையில் மக்கள் என்ன ஓட்டத்தில் இது நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களான தொழில் வாய்ப்புகள் சில ஏதோ பறிபோகுதோ அப்படின்னு, வேலை வாய்ப்புகள் பறிமுகம், இது போன்ற எண்ணங்களை விதைச்சதுல சீமான் போன்ற ஒரு அரசியல்வாதிக்கு முக்கியமான பங்கு இருக்கு பொது புத்தியில. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். சீமானுக்கு முன்னோடியா வெளியாரை வெளியேற்று அப்படின்னு பே மணியரசன் போன்றவர்கள் எல்லாமே பேசியிருக்காங்க. அவருமே இதுல இந்த விவகாரத்துல எந்த கருத்துமே சொல்லல. சட்ட ஒழுங்கை பாதிக்கிற அளவுல ஒரு பிரச்சனை வந்து நிக்குது அப்படிங்கிறப்போ இவங்களை எல்லாம் குரல் கொடுக்காததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் எனக்கு தெரியல. மணியரசன் வந்து கொஞ்சம் சாஃப்டர் டோன்ல பேசுவார், அவ்வளவுதானே ஒழிய, சீமான் மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசாம கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கக்கூடியவர் தான் அவரும். அவர் இதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறது தான்.
அவங்க ரெண்டு பேர் பேசுறதுமே ஒரு பிராந்தியவாதம் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒண்ணும் பெரிய தமிழர்கள் உரிமை எல்லாம் கிடையாதா? இல்ல, தமிழர்கள் உரிமைன்னா நீங்க வந்து உண்மையிலேயே பாதிக்கப்படும் போது சில விஷயம் அட்ரஸ் பண்ணணும்னா அது பேசுவது வேற. ஆனால் வந்து நீங்க அங்கிருந்து வரக்கூடிய பிழப்புக்காக அன்றாடம் வந்து உணவுக்காக பிரெட் அண்ட் பட்டருக்காக ஒருத்தன் வந்து அங்கிருந்து அவ்வளவு 1000 miles தாண்டி இங்கிருந்து வந்து பிழைப்புக்காக வர்றான். நீங்க அவனை வந்து டீமனைஸ் பண்ணி அவனை வந்து ஒரு கெட்டவனாக சித்தரிப்பது, அவனை மீது வெறுப்பு உருவாகும் விதமாக, தூண்டு விதமாக, அவனுக்கு எதிராக வெறுப்பு உருவாக்கும் விதத்துல வந்து பேசுவது என்பது, அப்போ நீங்க உங்களுடைய அதிகமான உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இதே நிலை இருந்தா இவர்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இல்ல, தமிழர்கள் இங்கிருந்து போய் பெங்களூர்லயும் மும்பைலயும் டெல்லியிலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு இந்த நிலை வந்து அதுதான் நான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய பார்வையில வந்து நம்ம வந்து மைக்ரேட் லேபர் தானே, அது நீங்க என்ன மாதிரியான ஜாபா வச்சுக்கோங்க, ஒயிட் காலரோ காலரோ இல்லாததோ எந்த மாதிரி ஜாபோ இருக்கட்டும், நீங்க இதே மாதிரி வெளிநாட்டுல இங்கிருந்து போயிட்டு கரம் நீட்டுக்கிறாங்கல்ல, கிழக்கேசியாவில இருந்துட்டு இல்ல கனடா ஆஸ்திரேலியால இருந்து வருது ஆதரவு வருது இல்லையா, வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து வருது இல்லையா, மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து ஆஸ்திரேலியா கனடால இருந்து வர்றதாகட்டும், நார்வேல இருந்து வரதாகட்டும், யூகே இருந்து வரதாகட்டும், அங்க இருக்கக்கூடிய வந்து புலம்பெயர் தமிழர்கள் அங்கிருந்து இவருக்கு ஆதரவு அனுப்புறாங்க இல்ல, ஆதரவு சொல்றது அங்க இருக்கக்கூடியவர்களோட பார்வையில வந்து இதெல்லாம் வந்து வந்த நம்ம எல்லாம் மைக்ரேட் லேபரை தான் ட்ரீட் பண்றாங்க. இப்ப வந்து கடுமையான ஒரு அசைலம் பாலிசி வந்து யூகேல வருதுன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிக்கிறாங்க. யூகேல வந்து புது ரிசிஷனுக்கு வந்து ஒரு அசைலம் பாலிசியை ரீஒர்க் பண்ணிட்டு புதுசா கொண்டு வர போறோன்றது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிறாங்க. மனிதாபிமானத்தோட செயல்படணும், அது தவறு அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விளையாட்டு வீரர்களும் சரி, நியாயமாக சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, இவங்களுக்கு மாதிரி யாரும் பேசல. அப்ப இந்த நிலையில அந்த கண்ணோட்டத்துல அவர்கள் பார்த்து அவர் எல்லாரும் வந்து திருப்பி அனுப்புறேன், நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி பேசினா அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இதில் வந்து அடிப்படை புரிதல் வேண்டாமா? நீங்க வந்து தாராளமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்க வேணா போய் வணிகம் செய்யறது ரொம்ப எளிது, வேலைக்கு போவது ரொம்ப எளிது. இப்போ வந்து ஒருத்தர் நம்ம நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் வந்து அடுத்த தலைமுறைகள் பல தலைமுறைகளாக வந்து கல்வி மறுக்கப்பட்ட தலைமுறைகள்லாம் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் வந்து போய் இப்போ திருப்பி அனுப்ப சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லை உள்ளூரில் வந்து என்ன மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறதா? என்ன பேச்சு இதெல்லாம்? அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய வந்து வாழ்வாதாரம் தேடி வந்து வடமாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து வாழ்வாதாரம் தேடி அவர்களுக்கு கல்வி வந்து சரியான விதத்தில் இன்னும் அவர்கள் மேம்படலை சமூக ரீதியாக. அவர்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து தமிழகம் போன்ற வளர்ந்த மாநிலத்தில் இப்போ கர்நாடகாவில் பெங்களூர்லேயோ இல்லைன்னா கேரளாவிலையோ கிடைக்கிது, இல்லை ஆந்திராவை நோக்கி இங்கே தான் படையெடுக்கிறாங்க. அவங்க அவர்கள் இங்கே வாழ்வாதாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்கிட்டு இங்கே தப்பிச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து வரக்கூடிய சூழலை வர்றாங்க. நம்ம இங்கிருந்து எப்படி வந்து வெளிநாடுகளுக்கு போகிறோமோ அங்கிருந்து அவர் வடமாநிலத்திலிருந்து தன்னகம் நோக்கி வர்றாங்க. ஸோ இதை வந்து அவர்களை வந்து தவறாக சித்தரிப்பது உரிமை பெறுபோகுதுன்றது இட் இஸ் ஈக்குவல் டு வாட் பி சம் பீப்புள் டூ இன் வெஸ்ட். இந்த புரிதலே இல்லாமல் பேசுவது என்பது தவறு. சில சிக்கல்கள் இருக்கலாம், சில இடங்களில் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான உரிமைகள் பறிபோகுதுனா அதற்கு ஏதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கலாமே ஒழிய அவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்வது, அவர்களால் வந்து இருக்கக்கூடியவர்களோட உரிமையெல்லாம் போகுதுன்றது வந்து அப்பட்டமான வந்து மோசமான அரசியல் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆகாயம் தமிழோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி.